ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த காந்திநகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். தினேஷ், என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? இதுவரைக்கும் யாரையாவது தாக்கியிருக்கா? வணக்கம் யாஸ்லி. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் காந்திநகர் பகுதியில் நேற்று இரவு நேற்று வெடியற்காலை கதிர்வேல் என்பவர் ஆட்டின் அலறல் சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்த பொழுது மூன்று ஆடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக டிஎன்பாளையம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு டிஎன்பாளையம் வனச்சரகர் உட்பட ஆறு வேட்டை தடுப்பு காவலர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது வன கால்நடை மருத்துவர் காயம்பட்ட இடங்கள் மற்றும் அது தாக்கப்பட்ட விதத்தை வைத்து இது சிறுத்தை என உறுதி செய்தார். இந்நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு மேல் கிராம மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை அந்த காந்தி நகர் அருகே உள்ள செட்டியம்பதி பகுதியில் வெங்கடசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அவரது தோட்டத்து பகுதியில் அதிகாலை வந்து சிறுத்தை 2 ஆடுகளை தாக்கியுள்ளது. இந்நிலையில் தற்போது வனத்துறையினர் கால் தடங்களை வைத்து அது சுற்று வட்டார பகுதிகளை தேடி வருகின்றனர். தற்பொழுது 13 கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் தினேஷ். தற்போது இவங்களுக்கு நன்றி.